and the Masters of the Universe. No, Adam. இட்டானியாவின் இளவரசன் கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி. எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் மூணு பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலுமன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். முடிவில்லா சக்கரம். ஒரு வழியா கிரேஸ்கல் கோட்டை அழிக்க ஒரு கருவி கிடைச்சிருச்சு. இது அதிக சக்தி வாய்ந்ததுதான் எலும்பா. ஆனா இந்த சக்தி அந்த கோட்டையை அழிக்க போதுமானதா இருக்குமா? இந்த சக்கரம் சரியான இடத்துக்கு போனதும் கிரேஸ்கல் கோட்டை இருந்த அடையாளமே இருக்காது. அதுக்கப்புறம் நான் தான் இட்டானியா வாழ போறேன். ஹீமேன் நம்ம வழியில குறுக்கிடுவானே. நாம போற இடத்துக்கு ஹீமேன் நினைச்சா கூட வர முடியாது. அப்படி நாம எந்த இடத்துக்கு போறோம்? நாம கடந்த காலத்துக்கு போக போறோம். அந்த காலத்துல கிரேஸ்கல் கோட்டையே அந்த இடத்துல கிடையாது. இன்னைக்கு பிக்னிக் வந்ததுல எனக்கு சந்தோஷம். அதுக்காக இப்ப ஒரு மேஜிக் செய்யலாம்னு இருக்கேன். இப்ப பாருங்க, இந்த சுவையான கேக்க எவ்வளவு பெருசா ஆக்குறேன்னு. இது உபயோகமான மேஜிக் தான். இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆர்வ கோளால சொதப்பிட்ட போல இருக்கே. சரி, குறைச்சிடுறேன். கிரேஸ்கல் கோட்டைக்கு நம்மள வர சொல்லுது. வாங்க போலாம். நான் போகணும்னு நினைக்கிற ஒரே இடம் நம்ம வீடுதான். நன்றி. ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. நடக்க போறது என்னன்னு இது வழியா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எலும்பா, அவன் ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கான். அது எங்கன்னு தெரியுமா? இங்கதான். கிரேஸ்கல் இருக்கிற இதே இடத்துல தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? முடியாதல்ல. நீ நினைக்கிறது தப்பு. எலும்பன் கால பயணிய உருவாக்கி இட்டானியாவோட கடந்த காலத்துக்கு போய் இத செஞ்சுட்டு இருக்கான். கடந்த காலத்துல கோட்டையை கட்டுறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த கோட்டை முடிவில்லாத சக்கரத்தை காப்பாத்த போது எலும்பன் அந்த சக்கரத்தை சுத்தி விட்டான்னா, அது வேகமா, ரொம்ப வேகமா
அதோட ரொம்ப பெருசாவும் அத மாத்திடுவான். இந்த கோட்டையே அழிக்கிற அளவுக்கு அத வேகமாவும் வலிமையானதாகவும் உருவாக்கிடுவான். அதுக்கு அப்புறம் எலும்பனோட தீய சக்தி இட்டானியாவ ஆளும். அதனால நீங்க கடந்த காலத்துக்கு போய் எலும்பனை தடுத்தே ஆகணும். உடனே போய் தடுக்கறோம். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. நான் என்ன பயந்தனோ கடைசியில அதே மாதிரியே நடந்துருச்சு. இட்டானியாவோட பழங்கால மொழிய உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இது மாயனுக்கு நல்லாவே தெரியும். எனக்கா? எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஹீமன், உங்க வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. அப்போ கடந்த காலத்துல காடு இப்படிதான் பச்சை பசேல்னு செழிப்பா இருந்திருக்கல்ல? ஆமா, ஆனா இட்டாலியன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சாந்தா காட்டா காட்டா ஷேயாரோ. அவசரப்படாத சூரப்புலி, முதல்ல நமக்கு நட்பு தான் முக்கியம். மாயன், இவங்களோட மொழிய உன்னாலதான் புரிஞ்சுக்க முடியும் நல்ல சக்தி சொன்னாங்க. ஆமா, ஆனா இதுக்கான மந்திரம் தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. இந்த மாதிரி அந்த மாதிரி நீ ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, இருங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். நெக காத்தானா ஷாரா கோட்டா. சீக்கிரம் மாயன், நமக்கு நேரம் இல்ல. இந்த மொழிய புரிஞ்சுக்க கூடிய சக்தியை எனக்கு கூட அது, ஐயோ எனக்கு தெரியும், ஓட வர மாட்டேங்கிறேன். ஐயோ சொல்றது கூட கிட்ட வரானுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஷாரா தோன்மா, நீங்க அந்த எலும்பனுடைய ஆட்களா? நான் சாதிச்சிட்டேன், என் மேஜிக் வேலை செய்யுது. ஹீமன், அவ சொல்றத வச்சு பார்த்தா எலும்ப இங்க எங்கயோ பக்கத்துல தான் இருக்கணும். நாங்க உங்க நண்பர்கள், உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். நீங்க எங்களை நம்புறத தவிர வேற வழி இல்ல. என் பிளாஸ்டர் அதுக்கு எதிராக செயல்படல. என்ன பண்றது ஹீமன்? காத்துனால அதிர்ஷ்டவசமா நம்ம தப்பிச்சிட்டோம். அதிர்ஷ்டவசமா வரல வீரபத்ரன், என் மேஜிக்னால வந்தது. என்னமோ இந்த இடத்துல என்னோட மேஜிக் ரொம்ப நல்லவே வேலை செய்யுது. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அவங்களை காப்பாத்துவோம் வாங்க. என்ன பிடிக்கிறது கஷ்டம். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ காப்பாத்துங்க. ஏறி வாங்க. ஹீமன், துடி தயாரா இருக்கு. பார்த்து சுரப்புலி, என்ன அவ்வளவு அவசரம்? உனக்கு தைரியம் இருந்தா என்ன புடி பார்க்கலாம். இனி எப்படி அது வெளியே வருதுன்னு பாக்குறேன். நீங்க ஸ்னேக் கிளானோட நண்பர்கள்னு உறுதிப்படுத்திட்டீங்க. நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? எலும்பனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விவரத்தையும் எங்ககிட்ட சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு உதவியா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் எங்க இடத்துக்கு வந்தா, தன்னோட தீய சக்தியை வச்சு ஒல்லோவை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஒரு காலத்துல இந்த ஏப்மேன் எங்க நண்பர்களா இருந்தாங்க. இப்ப அவங்க எங்களுடைய ஆட்களை அடிமைகளா ஆக்கி தீய கோட்டை கட்ட பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா?
அங்க போய் நீங்க அழியறத நான் விரும்பல. கவலைப்படாதீங்க, நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். எலும்படுக்கு நாங்களும் அதிர்ச்சி கொடுத்தாகணும்ல. அது உன்னால முடியாது ஹீமேன். ஹலோ, உன் படைய திரட்டு. நாம ஹீமேனுக்கு முன்னாடி அங்க போய் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுப்போம். அப்படியே எலும்பா. இந்த இடம் அமைதியா இருக்கு. அப்ப சத்தம் போட்டு அந்த அமைதியை தடுத்துருவோம். சரணடைச்சிடு எலும்பா, இல்லனா உன்னோட இந்த கோட்டையை தரமாட்டமாக்கிடுவோம். சரி, முயற்சி பண்ணு பார்க்கலாம். அவங்கள பிடிப்போ. இது இட்டானியா கிரேஸ்கல் நலனுக்காக. அவனை தடுங்க. உள்ள வந்தா உன் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு எலும்பா. யாரங்க அவரை போய் புடிங்க. இனி அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதோட கோபம் இப்ப தணிஞ்சிருக்கும். அடுத்தது நீதான் எலும்பா. இப்படி தேவையில்லாம அவசரப்படாதமா, கொஞ்ச நேரம் நீ ஓய்வெடு. ஹீமான் ஜல்லாரவ புடிச்சிட்டு போக போறோம். எலும்பா வேண்டாம், உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. கிரேஸ்கல் கோட்டையை காப்பாத்துங்க, இல்ல இந்த பொண்ண டிராகசார் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்ன முயற்சி பண்றீங்களா? அதோ அதுதான் டிராகசோர் மலைப்பகுதி. அதையும் மீறி அவன் கவனிச்சுக்கும். ஒரு நிமிஷம் மாயன். ஜாக்கிரதையா இருக்கும். நாம போற வழியில எலும்பன் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும்.
நண்பர்களும் தப்பிச்சிட்டாங்களா? நல்வரவு ஹீமேன். போய் பிடிங்க. அதுங்களை நாம இப்ப அமைதிப்படுத்திடுவோம். அதுங்களை அழிச்சிட்டீங்களா? அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லியே ஆகணும். கொஞ்ச நேரம் மென்னுக்கிட்டு பிராணியே. அவசரப்படாத எலும்பா, நீ தாமதமா வந்துட்ட ஹீமேன். இந்த மாயை இவ்வளவு காலத்துக்கும் விண்ணுக்கும் நடுவுல சிற வச்சிருக்கும். என்னை காப்பாத்துங்க ஹீமேன். நான் வர இரு. இல்ல வேண்டாம், இந்த கூண்டுல எலும்பனோட தீய சக்தி இன்னும் இருக்கு. நன்றி ரொம்ப நன்றி பிரமோத ஹீமேன். எனக்கு திருப்தி இல்ல, எலும்பன் தப்பிச்சிட்டானே. ஹீமேன் ஒரு எச்சரிக்கை, இந்த காலச்சக்கரம் சீக்கிரமே உங்களை இங்க கொண்டு வந்துரும். அந்த எலும்பனை தடுக்க உங்ககிட்ட நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. நல்ல சக்தியே, எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்களே எலும்பா. அவங்களை பிடிங்க. நீங்க இவங்களை கவனிச்சுக்கங்க, நான் போய் எலும்பனை தடுக்கிறேன். நல்ல வேளை மறுபடியும் என்னுடைய பிளாஸ்டர்ஸ் வேலை செய்யுது. எனக்கான நேரம் வந்துடுச்சு. எலும்பா ஹீமேன், தேவையில்லாம இப்ப என் வேலையில குறுக்கிடாத. அப்படி உன்னை விட்டுட முடியாது எலும்பா. எனக்கு கிடைக்கிற சக்திய பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு சக்தி வேணுமா எலும்பா? ஆமா. இந்த எடுத்து. நான் எதிர்பார்த்த மாதிரியே சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். என்னால இத நிறுத்த முடியல. அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. காலத்துக்கும் அது சுத்திக்கிட்டே இருக்கும். வரப்போற வருஷங்கள்ல அது இன்னும் வேகமா சுத்தி பெருசா வளர்ந்து கிரேஸ்கல் கோட்டையே உரு தெரியாம ஒரே அடியா அழிச்சிரும். என்னால இது நிறுத்த முடியும், ஆனா இதோட வேகத்தை அதிகப்படுத்த போறேன். வேண்டாம், நிறுத்து. உடனே இங்க இருந்து வெளியே போயாக. இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. வச்சுதான் எலும்பன் கிரேஸ்கல் கோட்டையை அழிக்க திட்டம் போட்டு வச்சிருந்தான். ஆனா ஹீமேனுக்கு எதிராக அவனால திட்டம் போட முடியல. நல்வரவு ஹீமேன், நீங்க எல்லாருமே சாதிச்சிட்டீங்க. பாவம் அந்த அழகான பொண்ணு, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி ஸ்னேக் பிளானோ ஏ பிளானோ நண்பர்களாவே இருக்க போறாங்க.
அதுல சந்தேகமே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து இந்த உலகத்தோட அமைதியை கண்டிப்பா நிலைநாட்டுவாங்க. கிரேஸ்கல் கோட்டையில இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க ஹீமன். இப்போ நான் கடைசியா செய்ய வேண்டியது எலும்பனோட கால பயணிய ஒரே அடிய மூட வேண்டியதுதான். நான் புறப்படுறேன். உண்மையான மேஜிக்னா அது இவங்க பண்றதுதான் பா. இந்த கதையில தன்னோட தீய சக்திகளை நிலைநாட்டுறதுக்காக எலும்பன் கடந்த காலத்துக்கு போனான். ஆனா நிஜத்துல யாராலையும் அப்படி போக முடியாது. இது வெறும் கதையில தான் நடக்கும். கடந்த காலத்துல நமக்கு நடந்த பல விஷயங்கள்ல இருந்து நம்ம நிறைய கத்துக்க முடியும். அப்படி நாம தப்பு செஞ்சிருந்தா அதை திருத்திக்க பார்க்கணும். இன்னைக்கு நாம செய்யற செயல்கள் சரியானதா இருக்கான்னு பாக்கணும். அப்பதான் எல்லா நாளுமே நல்லபடியா அமையும். நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிற வரை நீங்க எல்லாரும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்.